ஏசாயா எழுதின புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆமாம் இயேசு நமக்கு செய்த நன்மையை அது ஒரு பிரதானமான நன்மை யாரும் செய்ய முடியாத ஒரு நன்மையை இயேசு நமக்கு செய்தார் அதை நீங்கள் அறிஞ்சிக்கிடணும் அந்த நாலாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மையாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நாமோ நாமோ அவர் அடிபட்டு கவுனிங்க நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டார் ஆண்டு ஒரு சமூகத்துல யோசிச்சுகிட்டே இருந்தேன் இப்போ மனுஷர்களுக்குள்ள பயங்கரமான துக்கங்கள் பாடுகள் வேதனைகள் வியாதிகள் பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அது ஊழியக்காருடைய குடும்பங்களை பயங்கரமாய் அவன் பாடுகளுக்குள்ளே தள்ளிக்கொண்டிருக்கிறான் வியாதிகளுக்குள்ளே தள்ளிக்கொண்டிருக்கிறான் ஒற்றுமையை குலைக்கிறான் அவனுடைய நோக்கம் சபையை உடைக்க வேண்டும் சபையில் வர்ற விசுவாசிகளுக்கு ஒரு கொடுத்துட்டு அவங்க நிற்க மாட்டாங்க ஓடிடுவாங்க பழைய மாதிரி என்ன தொழுது கொள்ள வந்துடுவாங்க ஆராதிக்க வந்துடுவாங்கன்னு அவனுடைய ஆலோசனை அப்படி இருக்கிறது அவனுடைய தந்திரங்கள் அப்படி இருக்கிறது நீங்களும் நானும் பிசாசினுடைய தந்திரங்களை அறிஞ்சிக்கிடணும் இப்போ நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு வருகிற பாடுகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் துக்கங்களை சுமந்துட்டார் கையை உயர்த்தி ஒரு இடி இடிங்க தலைப்பு என்ன தெரியுமா ஏசு துக்கங்களை சுமந்துட்டார் நீங்க ஒருவரும் துக்க துக்க முகமா அவர் முகங்களை மாற்றுகிறவர் ஏன் நீங்கள் துக்க முகமாய் போறீங்க என்று கேட்டு சீசர்களுக்கு இருந்த துக்கத்தை மாற்றினார் மறுச்சிட்டார் நினைச்சு எம்மாவூருக்கு போகிற வழியிலே சீசர்கள் துக்கப்பட்டு போனாங்க உயிர் தெழுந்த இயேசு அவர்களோடு கூட கலந்து அவர் துக்கங்களை மாற்றினார் இன்னைக்கு விசுவாசிகளின் மேலே விசுவாசு பலவிதமான துக்கங்களை சுமைகளை கடன் சுமைகளை அவன் அழுத்தி கொண்டிருக்கிறான் உலக மக்களுக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் உலக மக்களால் துக்கத்தில் நிற்க முடியலை அவங்களுக்கு வருகிற பாடு பிரச்சனை நிற்க முடியல ஓடிடுறான் சூசைட் பண்ணிடுறான் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடுறான் உனக்கும் எனக்கும் நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் கைகளை உயர்த்தி அலைலூயா அலைலூயா நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர் யார் ஒரு கேள்வி அவர் யாருங்க எனக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் அவர் மகிமையின் ராஜா அவர் நமக்காக துக்கப்பட்டு சிலுவையில் தொங்கணும்னு அவசியமே இல்லை நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அது அவசியம் காரணம் அவர் அவர் மகிமையினால முடி சுட்டப்பட்டிருக்கிறார் அவருக்கும் இந்த துக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது உங்க மேல வைத்த பாசம் நேசம் அன்பு அவர் நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமக்கிறதுக்கு காரணம் கருத்து வேதனைப்பட்டு இருந்தவங்க நம்மதானே அவர் யார் தெரியுமா உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல வாசிங்க

கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகள் என்று சொல்லுகிறார் உதடுகள் நீலி புசும் என்று சொல்லுகிறார் கரங்கள் பொன் வளையம் போல என்று சொல்லுகிறார் அங்கம் எந்திரம் நீளம் ரத்தனங்களாயிருக்கிறதுங்கிறார் கால் பசும் பொன் ஆதாரமா இருக்குங்கிறார் வாய் மதுரமாயிருக்குங்கிறார் கைகளை உயர்த்தி வரலேலியாச்சல சூலமித்தியால் தன்னேசர் இயேசுவை குறித்து இப்படிலாம் சொல்றார் இப்படி சொல்லிட்டு இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டேன் இவ்வளவு மஞ்சி நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டார் அல்ல லூயா அவருடைய மகிமையை நான் படித்தேன் இயேசு கிறிஸ்து ஒரு மகிமைக்குள்ளே இருந்தார் முதல் நான் படித்தது அவருடைய அழகை படித்தேன் இரண்டாவது அவருடைய மகிமை எனக்கு காட்டினார் சுற்றிலும் பத்மராகம் புஷ்பராகம் படிகை பச்சை கோமதேகம் மரகதம் எஸ் பி எந்திரம் சந்திரகாந்தம் எல்லாவற்றையும் அந்த மகிமைக்குள்ளே அவர் இருந்தார் அவருடைய அதிகாரத்தை நான் பார்த்தேன் காற்றை பார்த்து சொல்கிற இறையாதே அமைதலாயிரு கடலே கொந்தளிக்காத அமைதலாயிரு அப்படி அமைதலாயிற்று கைகளை உயர்த்தி பிசாசு பிடிச்சவன் ஜபா ஆலயத்தில் அவன் கத்துறான் அண்ட ஒரு உரத்த சத்தமாய் அவன் எப்படி கத்துறான் தெரியுமா நசர்நாயி இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன என்னை கெடுக்கவா வந்தீர் ஆண்டவர் அதட்டினார் சுகமாயிட்டான் இத பார்த்த ஜனங்கள் சொல்றாங்க இவர் யாருங்க அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார் அவர்கள் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலியா கொடுத்துட்டு ஆட்களை கூட்டிட்டு வரான் இவர் தான் நான் முத்தமிடுகிற இவரை பிடிச்சி சிலுவையில் இறங்க பிடிக்க திரும்பும் போது சொல்ற நான் தான் நீங்க தேடுற ஏசு வந்தவங்கெல்லாம் பின்னிட்டு சடீர்னு விழுந்தாங்க யோவா எழுதின புஸ்தகம் பதினெட்டாவது திகாரம் ஆறாவது வசனத்தை நவாசிக்க கேட்போம் நான் தான் என்று அவர் அவர்களிடத்துல சொன்ன உடனே பின்னிட்டு தரையிலே விழுந்தாங்க அவருடைய பவரை பாருங்க அவ்வளவு வாட்டஞ்சாட்டமான மிலிட்ரி மேன் அண்ணாபா காய்பா அந்த வேதபாரகருடைய கூட்டம் அவரை பிடித்து வரல அவரே சொல்றார் ஏசுன்னு தேர்றது நான் தான் கிட்ட நெருங்க முடியல பின்னிட்டு விழுந்தாங்க இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட இயேசு நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் சுமந்தார் கைகளை உயர்த்தி துக்கங்களை சுமந்தார் இனி நீங்க சுமக்க தேவையே கிடையாது நீங்க ஆண்டருடைய பாதத்தை முத்தம் கொடுத்தா போதும் உங்க துக்கத்தை அவர் சுமப்பார் உங்களை வியாதியிலிருந்து குணமாக்குவார் உங்க தலையில இருக்கிற சஞ்சலம் தவிப்பு உங்களை விட்டு ஓடிப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லு

இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு வந்திருக்கலாம் அந்த துக்கத்தை ஏசு எடுத்துக்கொண்டார் அந்த துக்கத்தை ஏசு சுமந்துட்டார் அதான் கத்தர் மேலவும் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இன்னைக்கு உள்ள செய்தி உங்க துக்கத்தை கத்தர் மாற்றுவார் இன்றைக்கு உங்க தலையில இருக்கிற துக்கத்தை இந்த கடைசி நாட்களில் மாற்ற போகிறார் கையை உயர்த்தி உரலே இல்லையா சொல்லுங்க வியாதியினால் துக்கப்பட்டிருக்கலாம் அது இன்றைக்கு அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் கடன் பிரச்சனையினால் துக்கப்பட்டிருக்கலாம் அந்த துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே என்று ஒரு துக்கம் இருக்கலாம் அந்த துக்கத்தை இன்னைக்கு சந்தோஷமாய் மாற்றுவார் காரணம் நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்துட்டார் நீங்கள் சுமக்க தேவையே இல்லை அல்ல லூயா அலை ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஒரு துக்கத்தை கத்தர் மாற்றுவார் குழந்த பாக்கியம் தருவார் ஒரு இடம் இல்லையே என் நான் ரட்சிக்கப்பட மாட்டுக்கிறாரே அந்த துக்கத்தை கற்றர் மாற்றுவார் அவர் துக்கங்களை மாற்றுகிறவர் அலே லூயா ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடு விடுதலை இல்லையே அது என்னை போட்டு அழுத்துற ஒரு துக்கமாக இருக்குதே அது என்னைக்கு மாற்றி உங்களுக்கு ஜெயன் தருவார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஹால லூயா நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஏன் நீ துக்கமா இருக்கிற ஏன் பலவீனமா இருக்க ஏன் உன் ஜனங்கள் கூட ஒரு துக்க முகமா வர்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லு நான் இப்படி மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் இப்படி வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் என்னுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்து நான் இருந்தாலும் என் வஸ்திரங்கள் எந்த வண்ணான வெளுக்க முடியாத வெண்வஸ்திரமாய் இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் கலட்டி வைத்து உன் ஜனங்களுடைய துக்கத்தை நான் சுமந்தேனே ஹலலூயா ஏன் நீ துக்க இன்றைக்கு மூணு துக்கத்தை கற்ற மாற்றப் போகிறார் ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம் இது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்கும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது நான் சொல்கிறது பொய் அல்ல நான் சொல்லுகிறது பொய் அல்ல கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது ஆமா இது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா என்ன அந்த துக்கத்தை அடுத்த வசனத்துல ரோமர் பத்து ஒண்ணுல எழுதியிருக்கிறார் படிங்க சகோதரரே இசரவேல் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை அவர் வெளிப்படுத்துறார் இஸ்ரவேலர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது என் துக்க முகமெல்லாம் எப்படி இருக்குன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் நான் கொண்டிருக்கிறேன் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் கையை உயர்த்தி இந்த துக்கம் உங்களுக்கு இருக்குதா இந்த துக்கத்தோடு நீங்கள் சோங்கணுன்னா அத்தனை ஜபத்தையும் கத்தர் கேட்டு ரட்சிப்புகளை நடத்துவார் ரட்சிப்பு பிரதானது உடைய வீட்டுக்காருக்காக ரட்சிக்கப்படணும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அதுதான் பவுலே நீ ஏன் இவ்வளவு துக்க முகமாக இருக்கிறா நீ ஏன் சாப்பிடாது இருக்கிறா ஏன் உன் ஊழியம் குறுகியிருக்கிறது ஏன் மற்றவர்களை போல நீ பிரகாசம் ஆயில் அவர் சொல்றார் என் இருதயம் இந்த ரோம சபையை நினைக்கும் பொழுது இந்த ரோம சபையை நான் பார்க்கும் பொழுது இந்த ரோம சபை என்னுடைய சபை யூதர்களால் நிறைஞ்ச சதை இஸ்ரவேலர்களால் நிறைஞ்ச சதை புறஜாதியார்கள் என் வார்த்தையை கேட்டு ரச்சிக்கப்படுறாங்க புறஜாதியார்கள் குணமாகி கற்றுக்குள்ள வர்றாங்க ஆனா என்ஜென ரட்சிக்கப்படலையே இதுதான் எனக்கு துக்கமாக இருக்கிறது எவ்வளோ உண்மை உலகத்தை ஆதாயப்படுத்தி நம்ம வீட்டை விட்டு விட்டா எப்படி நம்முடைய கணவனார் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விட்டா எப்படி அவங்க நரகத்துக்காக போவாங்க அழுது புலம்பணும் அதுதான் உங்கள் விண்ணப்பமாக இருக்கணும் ஆலே ரோமர் பத்து ஒன்று ரெண்டு எல்லாரும் வாசிக்க பார்ப்போம்

ஜனங்களை கத்திர பக்கமாக இழுக்கணும் நீங்கள் நான் யார் சொல்லுவா ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருவர் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர் ரைட்டர் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அந்த வாலிபால் நாட்களில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டார் ஒருவர் பூசாரி ஆயிட்டார் இந்த ரட்சிக்கப்பட்டு அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் ஆத்மா தந்துக்கிட்டு இருக்கிறார் ஆனால் அந்த ஊழியக்காரர் நினைப்பெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு ஏன் கூட சாப்பிட்டவன் ஏன் கூட படித்தவன் பூசாரி ஆயிட்டானே கண்ணிருந்து காணாம காந்திருந்து கேளாத ஐயோ அங்கே போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானே இவர் அவருடைய பேரு பேர் மணிகண்டன் மணிகண்டன் உன்னை பார்க்க வாரேன் இவர் பேர் ராபர்ட் மணிகண்டன் உன்னை பார்க்க வாரேன் உன்னை சரி நீ வா வந்தால் ஏசுவை பற்றி எனக்கு சொல்லக்கூடாது நீ எப்போ பாரு இயேசுவை பற்றி சொல்லுவேன் நான் வேற பக்கமாக போயிட்டேன் இனி சொல்லாத இல்லைப்பா நான் உன்னை பார்க்க வரேன் சரி சொல்லிட்டார் சொல்லும்பா தான் சொல்கிறார் ஏசுமையான கடவுள் மணிகண்டனை கடத்தை நீ நானும் டியர் ஃப்ரெண்டு நீ நானும் ஆண்டுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணா ஒரு எனக்கு நூறு ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு நீ ஒரு பெரிய ஆளாகவே நல்ல குணங்கள் ஓயாமல் எனக்கு இயேசுவை பற்றி உனக்கு நான் நினைப்பான்னு சொல்லிட்டான் இனிமேல் நீ பற்றி சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னையோடு முறிஞ்சது அப்படியா சரிப்பா நான் இயேசு சொல்லிவிட்டு நான் இனி சொல்கிறதுக்கு வர மாட்டேன் ஆனால் இயேசு உன்னை விடவே மாட்டார் இப்படி சொல்லிட்டு வந்துட்டார் இவன் வர மாட்டேன்னு போனால் இயேசு இனி விடவே மாட்டாருங்க நானே சொல்லி ஒரு ரெண்டு வாரத்தில் பயங்கர சோதனை அந்த பூசாரி ஃப்ரெண்டுக்கு வந்தது தேடிய ராபர்ட் வீட்டுக்கு ஊழியக்கார் வீட்டுக்கு வந்தார் அவர் உட்காந்து அவர் சோம் பண்ணி தலையில் தான் கையை வச்சார் ரட்சிக்க உப்படலாம் அபிஷேகம் பட்டுட்டார் கையை ஓயர் அடுத்து எல்லாத்துக்கும் மூட்டை கட்டி அங்கேயே எழுதி கொடுத்துட்டு இவர் பின்னால் ஊழியத்துக்கு இப்போ ரெண்டு பேரும் ஊழியம் செய்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை கிரிய செய்ய வேண்டிய கடமை தேவ கடமை காலை லூயா சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்கள் தலையில் இருக்கும் அந்த இரத்த புலியை உங்ககிட்ட கேட்பார் சொல்லிட்டீங்கன்னா இரத்த புலிக்கு அவாளாயிருவான் அவன் சொல்லிட்டு கேட்கலன்னா கையை உயர்த்தி இன்றைக்கே தேவனு ஏற்ற துக்கம் அது ஆண்டவர் சுமந்துட்டார் கையை உயர்த்தி அது ரட்சிக்கப்பட வேண்டிய துக்கம் சுமந்துட்டார் ரெண்டாவது ஒரு துக்கம் சத்துருவினால் ஒடுக்கப்படுகிற ஒரு துக்கம் இன்றைக்கு அதையும் இயேசு சுமந்துட்டார் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு என்று சொல்லுகிறேன் நான் ஏன் துக்கத்தோடு அவர் சொல்றாரு என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நாம் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் இது தாவீதின் சங்கீதம் சத்துரு யார் தெரியுமா தான் சத்துரு சத்துரு யார் தெரியுமா அவன் குமார்னாகி அப்சுலம்தான் சத்திருக்கவே விடல ஜீவிக்கவே விடல அவர் சொல்றாரு ஒரு முகாந்தரமும் என்னிடத்தில் இல்லாதிருந்தும் என் சத்துரு என்னை தொடர் ஒரு வேட்டு நாயை துரத்துறது போல என்னை துரத்துறானே அழுகிறார் ஆனால் தாவிதுக்கு முன்பதாகவே சவுல் தற்கொலை பண்ணி செத்தார் தாவிதுக்கு முன்பதாகவே அப்சலோம் கர்மமொழி மரத்தில் மாட்டி தூக்கு போட்டு செத்தார் நான் என்ன சொல்றேன் தெரியுமா நீங்க கத்தரை மட்டும் பிடிச்சி விண்ணப்பம் பண்ணா சத்துருவை உங்க காலடியிலே போட்டு விழ வைப்பார் சத்துரு பொருளான் கைகளை உயர்த்தி சத்துருவின் மேடுகளை நீங்கள் மிதிப்பீர்கள் சத்தம் கேட்டாலே சண்டைக்கு வர்றான் நாங்க எட்டு மணிக்கு குடும்ப ஜம் பண்ணிட்டா எங்க வீட்டு சன்னல் எல்லாம் அடைச்சிட்டு தான் நாங்க ஜம் பண்றோம் அவன் எங்களுக்கு விரோதமா எங்க சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறான் நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் காலையில எழுந்திரிச்ச உடனே நான் திரும்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் அவங்க மனைவி பால் வாங்கும்போது நல்லா இருக்கீங்களான்னு என் மனைவி கேட்பான் ஆனால் அவன் எங்களை சத்துருவா பார்த்தான் திடீர்னுச்சு உங்களுடைய பையனுக்கு ஒரு மஞ்சக்கா மலன்னு வந்து அந்த தம்பி திடீர்னு இறந்து போனான் ஜோசியக்காரங்களை கூப்பிட்டு பார்த்தா வீடு அடைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதம் வீடு அடைக்கணும்னு அடைச்சிட்டு அவங்க வேறு ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க இப்போ வீட்டில் ஆள் இல்லை இவங்க நல்லா பாடி துதிக்கிறாங்க இது கர்த்தர் செய்தார் கைகளை தட்டி கத்துறாங்க இது கர்த்தர் செய்தார் இதை கர்த்தர் செய்தார் என்ன நினைக்கிறீங்க நம்ம செவத்தை கத்தர் பார்ப்பார் நம்ம யாருக்கிட்டையும் வழிய போகிறதில்லை நம்ம சத்ருவை கூட நம்ம ஸ்நேகிக்கத்த கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் சத்ருக்கு கூட ஸ்தோத்திரம் போட சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆனால் சத்ரு நமக்கு ஒரு விதமாக வந்தால் கத்தர் பார்த்துக்கிடுவார் தாவிது சொல்கிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தைப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறது கைகளை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்கள் கடைசியில் என்ன நடந்துட்டு தெரியுமா அந்த வீட்டுக்காரங்க அங்கே வரவே முடியல ஆறு மாதம் கழிச்சு அந்த வீடு வேற ஒருவருக்கு வித்துட்டு போயிட்டாங்க பாருங்கள் கத்தர் என்ன செஞ்சார்னு குடியிருக்க விட மாட்டார் எல்லாரும் ஒரு இல்லைன்னா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் கத்தர் நல்லத மூணாவது வியாதியினால் வருகிற துக்கம் இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் சுமக்கவே கூடாது வியாதின்னு வந்துட்டால் எனக்கு வரல பிசாசே உனக்கு வந்திருக்குன்னு சொல்லணும்

ஒரு ஊழியத்துக்கு வந்த ஒரு வியாதிப்பட்டு கிடக்கிறாரு பவுல் அவருக்காக சோமன்றாரு அந்த வசனம் சொல்லுது அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான் இங்க கவனிங்க எப்பா பிராத்தா வியாதிப்பட்டு

வியாதியும்ற்றினார் அது மூலமாக வருகிற துக்கத்தையும் கத்தர் மாற்றி நல்லா எந்திரிச்சு நல்லுங்க தலையில் கை வைங்க இன்றைக்கி வியாதியை சுகந்துட்டு ஒரு துக்கத்தில் வந்திருக்கீங்களாம் பிள்ளைய வியாதியாய் போட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு வந்திருக்கீங்களாம் ஏதோ ஒரு சுகர் வியாதி ஏதோ ஒரு ஒரு ப்ரெஷர் வியாதி ஏதோ ஒரு எலும்பு வியாதி ஏதோ ஒரு வியாதி அத்தனையும் கத்தர் மாற்றி தான் அவங்களை அனுப்புவார் ஆரோக்கியத்தை படுத்தி தான் அனுப்புவார் உங்க வியாதியை சிலுவையில் சுமந்துருக்குதா நீங்க சுமக்க தேவை இல்லை எகித்துக்கு வருகிற கொடிய வியாதி ஒன்றையும் நான் உனக்கு வரவிடேன் தலையில கை வைத்து எல்லாம் கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கத்தனுடைய பிரசனம் இறங்குகிறது கத்தருடைய மகிமை இறங்குகிறது ரந்தனமா தலமா கரமா சிக்கா கரா சின்னராஜ் கர்த்தர் உங்க வியாதியை உங்களை விட்டு மாற்றி போடுகிறார் அதனால ஒரு துக்கம் அந்த துக்கம் உங்களை விட்டு விலகுது மனோகர் அந்த துக்கம் உங்களை விட்டு விலகுது வியாதியின் துக்கத்தை மாற்றி போடுகிறார் சகோதரி பாக்கியம் உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார் எல்லாரும் தலையில கை வைத்து சிவம் பண்ணுங்க சிலுவ காட்சியை பாருங்க இந்த வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நீங்கள் சுமக்க தேவையில்லை கத்தர் மேலே உங்க பாரத்தை வச்சிருங்க நீங்கள் சுமக்க தேவையில்லை கத்தர் மேலே உங்க பாரத்தை வைங்க ஆவியில் நிறைங்க கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைங்க கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஹாலே லூயா முதல் துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் இது மனம் திரும்புதலை உண்டாக்கும் இது ரட்சிப்பை உண்டாக்கும் இரண்டாவது ஒரு துக்கம் சத்துருக்களினால் வருகிற துக்கம் சத்துருக்கள் ஒளிவாங்க நமக்கு ஜெயம் கிடைக்கும் நம்மளை கொலை செய்வேன் என்று நம்முடைய ஆவிக்குரிய விரோதமாய் சிக்கிய செய்கிற சத்துருக்கள் கத்தனம் பாதப்படியாக்கி போடுவார் அந்த துக்கத்தை இயேசு சுமந்துட்டார் மூன்றாவது துக்கம் வியாதியினால் உண்டார துக்கம் அந்த துக்கத்தையும் கத்தர் சுமந்துட்டார் கைகளை உயர்த்தி செவிப்போம் டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது விகே செட்டப் பாக்ஸில் நூற்றி பன்னிரெண்டாவது சேனலிலும் டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சேனலிலும் எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் இருநூற்றி பதினேழாவது சேனலிலும் டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் அறுபத்தி இரண்டாவது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆராதனைகள் செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை ஏழு முப்பது மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படித்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான சமாதானம் பெற்று செல்கின்றனர் நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை ஐந்து மணிக்கும் இரண்டாம் ஆராதனை காலை ஏழு மணிக்கும் மூன்றாம் ஆராதனை காலை ஒன்பது மணிக்கும் நான்காம் ஆராதனை மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறும் முதல் மூன்று ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐ பி எச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம் சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை ஆறு மணிக்கும் இரண்டாம் ஆராதனையில் காலை எட்டு மணிக்கும் மூன்றாம் ஆராதனையில் காலை நடைபெறும் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும் எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கும் காலை பத்து மணிக்கும் நடைபெறும் கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறும் இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும் விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் சகோதரர்களுக்கான மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை ஐந்து மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும் நமது சபையில் தினமும் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் எங்களது முகவரி ஐபிஏ ஜெபாலயம் சர்வம் தியேட்டர் பின்புறம் பொள்ளாச்சி மெயின் ரோட் கிணத்து கடவு சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நைன் ஜெப உதவிக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர்